ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடியா சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் போட முடியாது. ஸோ அதை வந்து பார்ட் பார்ட்டாக பிரித்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீஹிஸ்ட்ரிக் மெடிசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரீஹிஸ்ட்ரிக் மெடிசன். ஸோ வரலாற்றுக்கு முன்னாடி இருந்த மெடிசன்ஸ். ஸோ ஹிஸ்ட்ரி எரா அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி வரலாறுங்கிற ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். அதாவது வரலாறால் கணக்கு பண்ண முடியாத அந்த காலகட்டத்தில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25,000-40,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாம் போக போகிறோம். ஸோ அந்த இடத்துல எப்படி மெடிசன்ஸ் டெவலப் ஆரம்பிச்சு, அவங்களுக்கு அந்த மாதிரி வாழ்ந்த மக்களுக்கு என்னென்ன டிசீஸ் இருந்திருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கே நமக்கே நல்லா தெரியும். ஸோ மங்கிஸ்லேருந்து தான் ஹியூமன்ஸ் வந்து டெவலப் ஆனாங்க. ஸோ ஹோமோ நெதர்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ்லேருந்து டெவலப் ஆகி அடுத்து வந்த ஒரு ஸ்பீசிஸ் தான் ஹோமோசெப்பியன்ஸ். ஸோ ஹியூமன் இப்போ சயின்டிஃபிக்காக ஹியூமன்ஸோட ஜுவாலஜிக்கல் நேம் வந்து ஹோமோசெப்பியன்ஸ். ஸோ ஹோமோசெப்பியன்ஸோட அதாவது மனுஷனோட முன்னோடி தான் ஹோமோ நெதர்லாண்டிஸ். ஸோ இந்த ஹோமோ நெதர்லாண்டிஸ்ங்கிறது வந்து டெவலப்மெண்ட் இல்லாமல் இருந்த ஒரு ஸ்பீசிஸ். ஸோ ஹோமோசெப்பியன்ஸுங்கிறது டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ ஹோமோ நெதர்லாண்டிஸ்ங்கிற ஸ்பீசிஸ் வந்து டெத் ஆக ஆரம்பிச்சு ஹோமோசெப்பியன்ஸுங்கிற ஸ்பீசிஸ் வளர ஆரம்பிச்சிச்சு. அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப கிளைமேட்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கவும், ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கும் டெவலப் ஆகினக்கு யோசிக்க தொடங்கின ஒரு மனுஷங்கள் தான் ஹோமோசெப்பியன்ஸ். இந்த ஹோமோசெப்பியன்ஸ் எல்லாமே நேராக நடக்கிறதும் பெரிய ப்ரைன் வந்து பெருசாக டெவலப் ஆகுது. ஸோ ஃபோர் ப்ரைன்பாங்க செரிப்ரம். ஸோ அந்த செரிப்ரம் வந்து ஹோமோசெப்பியன்ஸ்க்கு தான் டெவலப் ஆச்சு. அது முன்னாடி இந்த ஸ்பீசிஸ்க்கு செரிப்ரம் கிடையாது. ஸோ அடுத்து வே ஆஃப் திங்கிங். ஸோ திங்கிங் பவரும் அதிகமாகி இன்க்ரீஸ்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க இந்த மாதிரி இந்த ஸ்பீசிஸ் எல்லாமே அதாவது மனுஷங்க வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டே இருந்தாங்க. இதுக்கு உணவுக்கும் உறைவிடத்துக்கும் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு காலகட்டத்தில் யோசிக்க ஆரம்பித்தாங்க, ஏன் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றணும், ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20,000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குகைகள் வந்து நோண்ட ஆரம்பித்து அதுக்குள்ளார வந்து தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி குகைகளில் இருந்த அந்த மக்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு லாங்குவேஜே எதுவும் கிடையாது. ஸோ இன்னொருத்த மனுஷன்கிட்ட வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னா வந்து அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தான் முடிஞ்சு. ஸோ அவங்களுக்கு அவங்களே வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த கேவ் ஆர்ட்டு வரைஞ்சி காமிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்ட்டில் அதான் கேவ் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இப்போவும் அந்த மாதிரி கேவ்ஸ்லலாம் அந்த ஆர்ட் இருக்கிறதுக்கான தடயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் 20,000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஸோ அங்கே வந்து அனிமல்ஸோட ஃபிங்கர்ஸ், ஹியூமன்ஸோட ஃபிங்கர்ஸு, அவங்க வரைஞ்சி வச்ச ஓவியங்கள் அதெல்லாம் இன்னமும் வந்து இருக்குது. ஸோ அடுத்து உறைவிடத்துக்கு கேவ்ஸ் இருந்தாங்க. அடுத்து உணவுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறப்ப அனிமல்ஸை வந்து கொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, வேட்டையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கற்கால மனிதன் வந்து இரும்பு கால மனிதனாக வந்து மாற ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இன்னொரு அனிமல்ஸை வந்து கொன்று அதை வந்து சாப்பிட்றது அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கிற அவங்களுக்கு எந்த பொலிட்டீஷியன்ஸ் அதாவது அவங்களுக்கு ரூல் பண்ணுறதுக்குன்னு யாருமே கிடையாது. ஸோ எக்கனாமிக் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. ஸோ ரிலீஜியஸுங்கிறது ஒன்றும் எதுவும் கிடையாது, எந்த ஒர்ஷிப்பும் கிடையாது, யாரையும் கும்பிடணும் அந்த மாதிரி காட்ஸு எதுவுமே மேஜிக்கல் பவர் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த அனிமல்ஸ் வந்து கில் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து இன்ஜுரிஸ் ஆகிறது, கையில் வந்து ரப் ஆகிறப்ப வந்து இன்ஜுரி ஆகிறது, பிளட் ப்ளீடிங் ஆகிறது. ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஸோ அதை வந்து நிறுத்துறதுக்காண்டி கையை வச்சு அமுக்கிறது, ப்ரெஷர் கொடுக்கறது அந்த மாதிரி இருந்துரு. ஸோ அப்போ வந்து டெவலப் ஆன ஒரு நம்பிக்கை தான் வந்து கடவுள் சாத்தானுங்கிறது. ஸோ சாத்தானில் சாத்தான்கிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு இன்ஜுரி ஆகிறதும் கடவுள் அதை வந்து க்யூர் பண்ணுற மாதிரியும் ஒரு நம்பிக்கை வந்து பிறக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ டிமாண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குட் ஈவில், குட் ஈவில், ஈவில் அந்த மாதிரி ஒரு டைப் இருந்துச்சு. ஸோ அவங்கள வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்காக இருந்தவங்க தான் மெடிசன் மேன், ப்ரிஸ்ட்டு, விச் டாக்டர்ஸ். ஸோ அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஹெர்பல் ஹீலர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் அந்த மரத்தில் இருக்கிற இலைகள் அதெல்லாம் வச்சு வந்து க்யூர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருந்தவங்களுக்கு இன்ஜுரி ஆகிறதை க்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வாழ்த்த குகைகளில் வந்து உணவு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பிக்காங்க. ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த ஃபுட்ஸ் எல்லாமே வந்து எலிகள், அங்கே இருக்கிற சிறு சிறு ஜீவிகள்லாம் வந்து அதை சாப்பிட்றதுக்காண்டி இருந்திருக்காங்க. ஸோ அப்போ ஹைஜீன் ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு, அங்கே ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு இடமா இருந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்ப சில டிசீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, சில டிசீஸ் வந்து அரைஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு. ஸோ மெயினாக வந்து அவங்களில் கிடைச்ச ஃபாசில்ஸ் அதாவது அனிமல் ஃபாசில்ஸ்ம்பாங்க, அனிமல்ஸ் ஹியூமன் ஃபாசில்ஸ். ஸோ அவங்களுக்கு என்னென்ன டிசீஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா மெயினாக போன், எலும்பும் பல்லும் மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஸோ எலும்பில் பார்த்தீங்கன்னா ஆத்ரைட்டிஸ் அதாவது எலும்பு தேய்மானம் இருந்திருக்குது, அப்புறம் ஃப்ராக்சர் எலும்பு உடஞ்சிருக்குது, அப்புறம் பெரிய ஓஸ்டைட்டிஸ்ம்பாங்க எலும்பில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறது, அப்புறம் ஓஸ்டியோ மைலைட்டிஸ்ம்பாங்க எலும்பு மஞ்சைகளில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி டிசீஸ் கண்டிஷன்ஸ்லாம் இருந்துருக்கு. அதே மாதிரி பல்லில் பார்த்தீங்கன்னா பல் தேஞ்சு போகிறது, கேரிஸ்ம்பாங்க
டூத் கேரிஸ், அப்புறம் வந்து ஆப்சஸ், பல்லில் வந்து ஆப்சஸ் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் டியூபர் குளோசிஸ் டிபியும் இருந்துருக்குது, அப்புறம் பயோரியா பஸ்ஸெல்லாம் டெவலப் ஆகிடும் அந்த எவிடன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த காலத்துலேயே வந்து டியூபர் குளோசிஸ் இருந்துருச்சு. ஸோ டியூபர் குளோசிஸ் மட்டும் கிடையாது, இன்னொரு சிஃப்லிஸ்ங்கிறது, இப்போ சிஃப்லிஸ் வந்து செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டர் டிசீஸ், ஸோ அந்த காலத்துலேயே வந்து சிஃப்லிஸ் வந்து இருந்திருக்குது அப்படிங்கிற எவிடன்ஸ்லாம் இருந்துருக்கு. ஸோ டியூபர் குளோசிஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்டிபிரல் காலத்தில் வந்து டெவலப் ஆகிற ஒரு டிசீஸ். ஸோ அது அவங்களோட ஸ்கெலிட்டனில் கரைஞ்சிருக்கு. ஸோ ப்ரீஹிஸ்டாரிக்ல இந்த டிசீஸ்லாம் டெவலப் ஆகிருக்கிறதான அறிகுறிகள் இருக்குது. ஸோ அவங்களோட மெடிசன் ப்ராக்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அவங்களோட மெடிசன் ப்ராக்டிஸ்னு பார்க்குறப்ப எல்லாமே சூப்பர் நேச்சுரலாக இருந்துச்சு, அதாவது பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கடவுள் சாத்தான் அந்த மாதிரி தான். ஸோ சாத்தான் வந்து நோயை கொடுக்குறதாகவும் கடவுள் அதை க்யூர் பண்ணுற மாதிரியும், ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாக் மேஜிக் அந்த ஒரு நம்பிக்கை வந்து இருந்திருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு சைக்காலஜிக்கலாக நம்ம க்யூர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து க்யூர் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து மெடிசன்ஸ் எடுத்தது எல்லாமே வந்து தோல் வழியாகவும், தோலில் நாம் இப்போ ஆயின்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி அந்த தோல்லையே அவங்க ஆயின்மெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆயின்மெண்ட்டில் இந்த மற்ற மெடிசன் சப்ஸ்டன்ஸ் ஹெர்பல் பிளான்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது போக வந்து உணவு வழியாக வாய் வழியாகவும் மெடிசன்ஸை வந்து உட்கொள்ளிடுறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு சர்ஜிக்கல் மெத்தட்ஸும் இருக்குது, அதாவது வந்து ட்ரிப்பானேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீசர்ஸ் ப்ரீஸ்ட் கேரால இருந்திருக்கு. ஸோ எலும்புலேருந்து கல் எடுத்த தடயங்கள், ஸோ அதெல்லாம் வந்து கிடச்சிருக்குது. ஸோ அவங்களுக்கும் வந்து ஆம்புடேஷன் பண்ணுறது, ஏதாவது ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆகுதுனா அந்த காலை வந்து ஃபுல்லாக ஃபிங்கர்ஸையோ காலையோ ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான் ஆம்புடேஷன். ஸோ அந்த காலத்துலேயே அதெல்லாம் இருந்திருக்குது. ஸோ அடுத்து வந்து அவங்களோட ஜென்ரல் ஹெல்த்தை வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டாலும் என்ன தான் இருந்தாலும் 38 வருஷத்துக்கு மேலே வந்து ஆதி மனுஷன்கள் வாழ்ந்ததில்லை அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் வந்து மெடிசன்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே வந்திருக்குது. ஸோ இப்படி தான் இவங்களுக்கு ஆதி மனுஷங்களுக்கு இந்த ப்ரீஸ்ட் கேராங்கிற இந்த ஏரால மனுஷங்களுக்கு இந்தந்த மாதிரி டிசீஸ்லாம் அவங்களுக்கு இருந்திருக்குது. ஸோ அப்படி இருந்து வந்து அதுக்கப்புறம் எப்படி மெடிசன் டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் ஆன்சர் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ டு எவ்ரி ஒன், சப்ஸ்கிரைப், வாட்ச் அண்ட் லைக் த வீடியோஸ்.